Hai, வணக்கம் friends. நாங்கண்டே கீரிமலையில இருந்து தம்புவளப்பட்டினம் என்ற இடம் தான் பாக்க போய் கொண்டிருக்கோம். வாங்க போய் பாப்போம். மலையில இருந்து சரியா 8.3 கிலோமீட்டர் போகணும். நாங்க தம்புவளப்பட்டினத்துக்கு இந்த வீதியால தான் போகணும். வாங்க போவோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது காங்கேசன்துறை சிமெண்ட் ஃபேக்டரி. தற்போது பாழடைந்த நிலையில் காணப்படுகின்றது. யுத்தம் காரணமாக முழுமையாக சேதமடைந்துள்ளது. ஜம்புவளப்பட்டினத்து போற வீதி யாழ்ப்பாணத்தில் கூடுதலாக இப்போ வீதிகள் புனரமைப்பு வேலை நடந்து கொண்டிருக்குது. கூடுதலாக நல்ல ரோட்டுகள்லாம் இப்போ காப்பெட் வீதிகளாக மாற்றப்பட்டு வருகுது. பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய ஆலமரம் ஒன்று இருக்கு. இப்போ பார்க்க மிக பிரம்மாண்டமாக அழகாக இருக்கு. நீங்கள் இதில் பார்த்து கொண்டிருக்கிற இடம்தான் ஒரு சுடுகாடு உண்டு. யாழ்ப்பாணத்தில் கூடுதலான சுடுகாடுகள் இப்படி காடு வத்தி போய் தான் கிடக்கும். பராமரிப்பின்றி இப்படி தான் கிடக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வீதியை பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்கள். சூப்பர் புது வீதி, இப்போ தான் போட்டிருக்குறாங்க. இன்றைக்கும் அழகாக இருக்குது. சொன்னால் ஒரு குளம் மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. ஆனால் இதுகள் வந்து என்னதுக்காக சொன்னால் ஆடு மாடுகள் தண்ணி குடிக்கிறதுக்காக கட்டப்பட்டிருக்கு. போய்கொண்டிருக்கிற வீதி வந்து சேந்தாங்குளம் என்ற வீதி. என்ன, நாங்கள் நிறைய தூரம் போக வேண்டியிருக்குது ஜம்புவளப்பட்டினத்துக்கு. வாங்க போய் பார்ப்போம். ஜம்புவளப்பட்டினத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம். பக்கத்தில் வந்துட்டேன், கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. பட்டினத்துக்கு வந்துட்டோம். இதுதான் தம்புவளப்பட்டினம் ரெஸ்ட். இதுதான் தம்புவளப்பட்டினம். வாங்க நான் உள்ளுக்கு போய் காட்டுறேன். இதுதான் தம்புவளப்பட்டினம். பட் இதுக்குள்ள பெரிய விகாரம் இல்லாமல் இருக்கு. வாங்க நான் காட்டுறேன். சங்கமித்தா விகாரைன்னு சொல்லி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குளம் ஒன்று இருக்குது, சின்ன குளம். ஆனால் அதுக்குள்ள நல்ல அழகான ஒரு போட் ஷேப்பில் ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க. உங்கள் புத்த பகவான் போகிற மாதிரியும் அந்த அதில் புத்த பகவான் சிலை இருக்குது. இதில் ஒரு நல்ல அழகான ஒரு போட் ஒன்று வச்சுருக்காங்க. தம்பகோள பட்டணம் என்று இருக்குது. ஆனால் இது தம்பகோள பட்டணம் என்றதான் எங்களுடைய தமிழில் சொல்கிறது. இது சிங்களத்தில் தம்பகோள பட்டணம் அப்படி. உள்ளுக்கு வந்துட்டோம். இதில் வந்து செருப்பு தொப்பி போட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி இருக்குது. செருப்பு இதில் கலட்டிடுவோம். கோள பட்டணத்துக்கு உள்ளுக்கு போகிற விகார வீதி இது தான். உள்ளுக்கு போகிற விகாரைக்கு போகிற வீதி இது தான். வாங்க பார்ப்போம். உண்மைக்கு நல்ல அழகாக இருக்கு இந்த இடம். இதுதான் வந்து வெள்ளரசு மரம்னு சொல்கிறது. புத்த பகவான் வந்து ஞானம் பெற்றது இந்த வெள்ளரசு மரத்துக்குள்ள தான். நாங்கள் இங்கே இந்த மரத்தை வந்து அரச மரம்னு சொல்லுவோம். சிங்களவர்கள் இந்த மரத்தை வெள்ளரசு மரம்னு சொல்லுவார்கள். இதை தான் சொல்கிறது சந்திரவட்ட கல்னு சொல்கிறது. இதை மேலுக்கு ஏறி பார்க்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இருக்கும். இந்த அரச மரத்துக்குள்ளே இருந்து தான் புத்த பகவான் வந்து ஞானம் அடைஞ்சவர். அதனால் இந்த புத்த மரம் இந்த அரச மரத்தை எங்கள் போதி மரம்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு சுத்தவரை காட்டினான் மரத்தை பாருங்கள். மரம் ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மரக்கிளையல் வந்து ஒடியாமல் ஒரு முறிஞ்சு விழாமைக்கு இருக்கிறதுக்காக இரும்பிலான கீடர்களும் வச்சு இந்த மரத்தை பாதுகாக்கிறாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னாலும் இந்த பக்கம் கீடர் வச்சு இந்த மரத்தை பாதுகாக்கிறாங்க முறியாமைக்கு. இந்த இடத்தை பாருங்கள், சுற்றி பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி. உண்மைக்கு ரொம்ப அழகாக குளிர்மையாக இருக்குது. நான் அடுத்ததான் நான் உங்களுக்கு விகாரையை கொண்டே காட்டுறேன்னு பாருங்கள்.
இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தீபம் ஒன்று ஏற்றிருக்கிறாங்க. அந்த தீபம் வந்து எப்போவுமே அணையாதா மேம்? அந்தளவுக்கு இந்த தீபம் எரிஞ்சு கொண்டே தான் இருக்கு மேம். இப்போ வருஷம் 365 நாளுமே இந்த தீபம் வந்து எரிஞ்சு கொண்டு தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு பௌத்த துறவி இந்த சிலை ஒன்று இருக்குது, அதில் எழுதியிருக்குது ஆரிய பிக்குனி என்று சொல்லி எழுதியிருக்கு. சங்கமித்த ஸ்டேட்டனும் இருக்குது. இந்த இடத்துல தான் வந்து நெய்ச்சுட்டி ஏற்றுவாங்க. இது வந்து தீபம் ஏற்றுறதுக்கான இடம். அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் இதில் பெரிய ஒரு விகாரம் இருக்குது. இதை நான் உங்களுக்கு காட்டுறேன். மிகப்பெரிய விகாரம் இருக்குது. அதை சுற்றி வந்து இந்த பௌத்த மதத்தின் வரலாறுகளையும் வந்து பிரேமா செஞ்சு வச்சுருக்குறாங்க. இந்த ஒரு வரலாற்றை வந்து தமிழில் போட்டிருக்குறாங்க. நாங்கள் வந்து இலங்கையில் எந்த இடத்துல நிற்கிறோம்ன்றதும் மேப்பில் காட்டியிருக்கிறாங்க. வரை இந்த வரலாற்றை பொறிச்சிருக்கிறாங்க. அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பெரிய ஒரு விகாரையும் இருக்குது. தம்பவளப்பட்டினம் வந்து யாழ்ப்பாணத்தில்தான் இருக்குது, மாதகலன்ற இடத்துல இருக்குது. இது பார்த்திங்கன்னா தெரியும், பெரிய பெரிய வெள்ளரசு மரம்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆலமரம், இது வந்து ஆலமரையில். இந்த ஆலமரையில் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படி பெருசாக இருக்கும். அப்படியே சுற்றி பார்த்திங்கன்னு சொன்னால் சவுக்கு காடுகள் இருக்குது, சவுக்கு மரம் இருக்குது, அதோட கடற்கரையும் இன்றைக்கு நல்ல அழகாக இருக்குது. இந்த இடத்துல வந்து நிற்கவே உண்மையாக அவ்வளோ ஒரு குளிமையாக அவ்வளோதான் இருக்குது. விகாரையில் அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய மிகப்பெரிய விகாரம் தான். இப்படியெல்லாம் சுற்றி காட்டுறோம் பாருங்க. நல்ல தென்னை மரங்கள் எல்லாம் இருக்கு. இதுதான் வந்து அரச மரம். அதில் நிற்கிற மரம் வந்து ஆலமரம். மரத்தை சொல்கிறது வந்து வேப்ப மரம்னு சொல்கிறது, வேம்பு. தம்பவளப்பட்டினத்துக்கு ஒரு சிவபெருமான சிலை இன்றைக்கு நம்ம பார்க்க அற்புதமாகவும் அழகாகவும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தம்பவளப்பட்டினத்தில் இருக்கிற விகாரையும் மற்றும் அதை பற்றி சுற்றி இருக்கிற இடங்களையும் நான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். இத்தோடு நான் இந்த இடத்துலேருந்து போக போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி விடுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்வது ரஜித் யாழ்ப்பாணம். பாய்.